ஒரே மாதத்தில் 7 ஏவுகணை சோதனை. வடகொரியாவுக்கு உலக நாடுகள் கண்டனம். அடுத்தடுத்து ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருவதற்கு காரணம் என்ன? முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு மினி ரிப்போர்ட். வடகொரியா இந்த வருஷம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி தன்னுடைய மிலிட்டரி வளத்தை அதிகரிச்சிருக்காங்க. தன்னோட நாட்டில இருந்தே பக்கத்துல இருக்கிற நாடுகளை தாக்கக்கூடிய அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த ஏவுகணை சோதனையை தான் நார்த் கொரியா வெற்றிகரமா செய்து முடிச்சிருக்கு. மார்ச் மாதத்துல சவுத் கொரியால ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம சைனால விண்டர் ஒலிம்பிக்ஸும் ஆரம்பமாக போகுது. இந்த சூழ்நிலையில நார்த் கொரியா நடத்தின இந்த ஏவுகணை சோதனை உலக நாடுகளை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜனவரி மாதத்திலேயே இது 7வது ஏவுகணை சோதனைன்னு தான் சொல்லணும். தன்னோட நாட்டில இருந்தே சுற்றி இருக்கிற நாடுகளை தாக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மிசைல் டெஸ்டை தான் வெற்றிகரமா நார்த் கொரியா செய்து முடிச்சிருக்கு. ஹசாங் 12 அப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேலஸ்ட் வல்லமை பெற்றது. நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணை சோதனைக்கு அப்புறமா நார்த் கொரியா வெளியிட்ட தகவல் என்னன்னா, பக்கத்துல இருக்கிற எந்த நாட்டுக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதா தெரிவிச்சிருக்காங்க. அந்த மிசைலோட வார்ஹெட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எதுக்குன்னா, மிசைல் கடந்து வந்த பாதையை பாக்குறதுக்காக அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கேமரானால அந்த மிசைல் எந்த உயரம் வரைக்கும் சென்றிருக்குன்னு அவங்களால கணக்கிட முடியும். நார்த் கொரியாவோட கேபிட்டல் சிட்டியான பிங்யாங் வந்து அவங்களோட அட்வான்ஸ் வெப்பன் ப்ரோக்ராம வேகப்படுத்திக்கிட்டே வராங்கன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் வடகொரியாவில் கடும் உணவு பஞ்சம் நிலவி வருவதாக தகவல்கள் வெளியாயின. வடகொரியா அடுத்தடுத்து ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருவதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மீண்டும் மோதல் உச்சக்கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு வடகொரியாவின் விளக்கம் என்னன்னா, நாங்கள் அணுசக்தி திறன்களை ஓரளவு நிறுத்தி வைப்பதற்கு பதிலாக எங்கள் மீதான பொருளாதார தடைகளை படிப்படியா விலக்கிக் கொள்ள வேண்டும்னு அமெரிக்காவிடம் வடகொரியா கூறியிருக்கு. இதுவரைக்கும் அதை அமெரிக்கா ஏற்கலைனாலும் இந்த நிலையில தான் தற்போது புத்தாண்டு பிறந்த முதலே வடகொரியா கடுமையான பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில தொடர்ந்து ஏவுகணை சோதனைகளை நடத்திட்டு இருக்கு. ஏவுகணை சோதனைக்கு ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வடகொரியா நாடு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்பட்டு வருவதாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்டரஸ் வடகொரியா நாட்டிற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.